ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியே லலிதா சப்த நாமவாளி. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏழு மந்திரங்களை உச்சரித்தாலே லலிதா சகஸ்ரநாமம் முழுவதையும் படித்த பலன் கிடைத்துவிடும். இது அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை தருவதால் லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து நாமாவளிகளிலும் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. இறை வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது மந்திர ஜபம். இது இறைவனுடன் மனதை ஒன்று செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் சாதாரணமாக இறைவனை வணங்குவதை விட மந்திர பாராயணம் செய்து வழிபடுவது கூடுதல் பலன் தரும். நாம் உச்சரிக்கும் மந்திரத்தில் தனி சக்தி கிடைத்து விடுவதால் அதோடு இறை சக்தியும் ஒன்றிணையும் போது அளவில்லாத நன்மைகள் நமக்கு அள்ளித்தருகின்றன. பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து தோன்றிய நூல் தொகுப்பே லலிதா சகஸ்ரநாமம் ஆகும். ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்நூல் வைக்ரீவரால் சித்தர்களில் தலை சிறந்த சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்டதாகும். லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவசக்தியின் ஐக்கியமாகும். இதற்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. அம்பிகையின் 1000 நாமாக்கள் அன்னை லலிதாம்பிகையை 1000 நாமாக்கள் கொண்டு போற்றி துதிப்பதே லலிதா சகஸ்ரநாமம். ஒரு முறை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையின் 1000 பெயர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு முறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் தினமும் அன்னையின் 1000 நாமாக்களை சொல்லி வழிபட முடியுமா என்று கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினமான வேலையாகும். அன்னையின் 1000 நாமாக்களில் இருந்து உள்ளுணர்வால் சொல்லப்பட்ட 7 நாமங்களை எடுத்துரைத்துள்ளார் காஞ்சி மகாபிரியவா. இவற்றிற்கு லலிதா சப்த நாமாவளி என்று பெயர். இது பக்தர் ஒருவருக்கு காஞ்சி மகாபிரியவா சொன்ன வழிமுறையாகும். உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அந்த மந்திரத்திற்கு தானாக தெய்வசக்தி உண்டாகி என்ன நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றோமோ அந்த ஆசை நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நடக்கும். அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டதுதான் ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து தொகுக்கப்பட்ட இந்த 7 மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிப்பதை ஒரு முறை என கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். இப்படி காலையும் மாலையும் 11 முறை உச்சரிக்க வேண்டும். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திர உச்சரிப்பானது 100,000 முறையை எட்டும் பொழுது என்ன காரணத்திற்காக இந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களோ அந்த காரியம் அன்னை லலிதாம்பிகையின் அருளால் நிச்சயம் நடைபெறும். காஞ்சி மகாபிரியவா கூறியுள்ளார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக, ஓம் ஸ்ரீ வசுதாய நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ராமவாணி சவ்யதர்ஷ்ண சேவிதாய நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலாக்கோடி சேவிதாய நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்திய ரூபினே நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.